அடே போலீஸ்காரனுங்களா, என்னை டைவு செஞ்சு வெளிவிடுங்கடா, என் தம்பி வேறு வீட்டில் சின்சன் தனியாகிறான்டா, அடே இப்படி என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்களா ஜெயிலில் வச்சு, அடே யாராயுங்க டேய் துபா குருமண்டியா, உனக்கு ஜெயிலிருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஒழுங்காக என் காலை அம்மிக்கு ஒரு வேலையை பாருடா டேய். அடே நான் யாருன்னே தெரியாமல் பேசிடுக்கிறேன், நீயா வாயில் பாம்பு வச்சு அவனை சாவடிக்கிறேன், ஆ இரு இப்போ பாரு சாவிடா நாய, ஓகே ரைட்டு மக்களே, இப்போ என் தம்பி வேற பார்த்தீங்கன்னா சின்சானு தனியாகிறான் வீட்டில், என்ன பண்ணுறான்னு ஏதுன்னு தெரியல மக்களே, அவன் வேற இப்போ நான் ஜெயிலில் வந்து கேஸ் பண்ணி மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆ இங்கே பாருங்க ஒரு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, ஆஹா என்னடா ஜெட் பேக்கு சூப்பர் மக்களே, எப்படி ஒன்று தப்பிச்சு ஜெயிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு என் தம்பி சின்சானு வீட்டில் தான் இருக்கிறானா இல்லை ஊர்மையை போயிட்டானான்னு போய் பார்க்கலாம் மக்களே, ஐயோ அம்மா வேறு வந்து திட்டுவாங்க, இருங்க போய் பார்ப்போம், ஐயோ கொக்க மக்கானிக்கப்பா நல்ல வேலை மக்களே, சின்சானே டேய் எங்கட இருக்கிற, அடே எங்கட ஆளக்கணும் ஒன்றும் காணும் டேய், எங்கட இருக்கிற சின்சானே டேய் சின்சேன், அடம் கொக்க மொக்க எங்கட ஆளே காணும், எங்கே போய் தொலைஞ்சாலே தெரியலையே டேய், கக்குசுல கக்குசுலேருந்து வெளியே எதாவது சத்தமாச்சும் போடுறா, எங்கட ஆளை காணும் ஆளப்பாவி கை சின்சான் எங்கே மிஸ் ஆகிட்ட மக்களே, எங்கே போனானே தெரியல டேய், இருக்க போய் பார்ப்போம், எங்கட அது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அடம் கொக்க மொக்க இந்த நேரம் பார்த்து காரில் பெட்ரோல் இல்லையா, ஐயோண்டா பெட்ரோலை காலி பண்ணுது, ஐயோ எங்கே போய் கார் வேறு இல்லையா என்ன செய்தாது, இங்கிருங்க நாய்க்குட்டி இருக்குங்க, அங்கே போயிட்டு நேரம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்சன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம், அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் எங்கே போனான்னு கேட்கலாம், இவ யார் வலியுறி குறுக்காலையா வந்துக்கிட்டே, சை எங்கே அவன் ஃப்ரெண்டு வீடு தான் ஐத்தா மக்களே அவன் ஃப்ரெண்டு வீடு டேய் மொட்டமண்டியா, டேய் மொட்டமண்டியா எங்கடா இருக்கிற சின்சன் எங்கடா போயிட்டா, ஆஹா ஒழுங்காக சொல்கிறான் மொட்டமண்டியா டேய், வெளியூட்டி தம்பியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா சூப்பராகும். என்னது கோழி முட்டியா, ஐயோ அவசரத்தில் எந்த முட்டை எடுக்கணும்னு தெரியாமல் தப்பா நான் முட்டை எடுத்துட்டு வந்த மக்களே, எந்த வயிற்று உழந்து ஐயோ இப்போ திருப்பி ஜெயிலுக்குள்ளே போயிட்டுமே என்ன பண்ணுறது, ஐயோ இது வரை உடைக்க முடியாதா, சரி இப்போ இருங்க ஒரு ட்ரிக்ஸ் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துக்குது, என்கிட்ட ஒரு கண்ணுக்கு மக்களே அந்த கண்ணு வச்சு இது இருக்கு மக்களே பாம்பு, அந்த பாம்பு எடுத்து இந்த செவத்தை உடச்சி அப்படியே நேரம் வெளியே போயிட வேண்டியதான், ஓகே ரைட்டு செவத்தை உடச்சாச்சு, அப்பாடா இந்த ஐடியா முன்னே தோணாமல் போச்சு, நான் ஒரு மெரமண்டலாக இருப்பேன் போல, சரி ஓகே ரைட்டு மக்களே இப்போ வாங்க உடச்சி வெளியே போயாச்சு, இப்போ எனக்கு என்ன ஹெல்ப் யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல, அப்போ தான் எனக்கு ஒரு நைட் வச்சு ஐடியா
ஐடியா வந்துச்சு. நேரம் எங்க மாமா ஊருக்கு போயிட்டு எங்க மாமாட்டும் ஹெல்ப் கேட்டுறலான்ட்டு நேரம் எங்க பாபாஜி மாமாட்ட போறோம் மக்களே. பாபாஜி மாமாவா இருங்க, எங்க மாமா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்கு போகணும் நம்ம. அந்த ஊர் இங்கிருந்து கொஞ்சம் 10,000 கிலோமீட்டர் இருக்குது, அதனால ஹெலிகாப்டர்ல தான் நம்மளால போக முடியும். இப்ப நேரம் அந்த ஊருக்கு போயிடலாம். சரி ஓகே ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம எப்படி ஒன்று டிராவல் பண்ணி எங்க மாமா ஊருக்கு போயாச்சு. அடே ஏன்டா அவன் போன் பண்றது இந்த நேரத்துல? அடடடா நம்ம மாப்பிள என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. அவசரமா ஏர்போர்ட்டுக்கு மட்டும் வாங்க மாமா. அடடடா மாப்பிள ஏர்போர்ட்டுக்கு கூப்பிடறான், என்ன விஷயம்னு வேற தெரியலையே. இருங்க போய் பாப்போம். ஓகே என்னது இது, போலீஸ்காரன்லாம் வரானுங்க. என்னாச்சு, என்ன மேட்ரு சார், என்ன மேட்ரு சார்? அடங்க கொக்க மொக்கனுங்க டேய். என்னோட பித்தளை பம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பெட்டக்ஸ்ல பத்தலை போட்டுருவோம் உங்களுக்கு. இருங்கடா சாவுங்கடா. எங்கடா பாம் வெடி மாட்டேங்குது? இப்பதான் வெடியுது. இது கொஞ்சம் உத்து பண்ண பாம்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப நேரம் மாப்பிள்ள ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாரு, அது என்னன்ட்டு போய் கேட்கலாம் வாங்க. ஓகே எங்க இருக்கிற மாப்பிள்ளடா சொல்லு மாப்பிள்ள என்னாச்சு? மாமா சின்ன சாம்பிஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுச்சு மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. என்னடா மாப்பிள்ள சொல்ற? இரு மாப்பிள்ள, உனக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பாம் எல்லாத்தையும் உனக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுறோம் உங்க ஊருக்கு. ஒழுங்கு மரியாதை சின்ன, நீ எப்படியோ அந்த ரெண்டு சூம்பிஸ்ட்லேருந்து காப்பாத்திரு சரியா? ஓகே இந்த ட்ரெயின் உங்க ஊருக்கு ஒரு 6 மணிக்கு வந்துடும். அப்படியே வந்து பொருள் எல்லாம் எடுத்து அவனை போய் காப்பாத்திரு சரியா? அப்பாடா இப்போதான் பக்கத்தில் ட்ரெயின் வந்துருக்குது. சரி ஓகே நம்ம மாமா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாமி கீமை எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு சின்ச்சனை காப்பாற்றி எப்படியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் பக்கலே. ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு கிராமம் இருக்கு மக்களே, அந்த கிராமத்தில் தான் அந்த சோம்பீச்செலாம் சின்ச்சனை அரைச்சி வச்சுக்கிறது இந்த கிராமம் தான் மக்களே. ஓகே ரைட்டு. ஐயோயோ இதோட இத்தனை பேர் கொச்ச கொச்சுன்னுக்குறீங்க, அடங்கு ஒக்க மொக்கனுங்களா? பரவாயில்ல எப்படியும் நம்ம சின்ச்சனை காப்பாற்றியே அவனு மக்களே. ஓகே ரைட்டு. இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாமா கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி ஒன்று சின்ச்சன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. இந்த வீட்டில் எந்த வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறான்னு தெரியல. சரி மக்களே, சோ இந்த மாதிரி நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க. சின்ன சேனல் போய் வீட்டில் போய் செஞ்சு விட்டு வந்துடுறேன் பாய்.